அவங்க மட்டும் தெய்வம் மாதிரி வரலனா என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு எபிசோடோட ஸ்டார்டிங்கில் கண்ணம்மா மட்டும் குழந்தைய வச்சுக்கிட்டு அழுதுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து சௌந்தர்யாவும் அவங்க ஹஸ்பண்டும் அப்புறம் பாரதி மூணு பேர் வர்றாங்க. மூணு பேர் வந்துட்டு மயங்கி கிடக்கிற அஞ்சலியும் அண்டு அகிலனையும் ரெண்டு பேர்த்தையும் கொண்டே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் போனோன்னே அஞ்சலி அவங்க அப்பா வந்துடுறாங்க. இவங்க நாலு பேர் அழுதுகிட்டே இருக்காங்க அஞ்சலிக்கு என்னாகும்னு. இப்போதான் கண்ணம்மா சௌந்தர்யக்கிட்ட சொல்கிறாங்க, அவள் இந்த குழந்தைய வச்சிருக்கனால அவளுக்கு உயிருக்கு ஆபத்து, அதை வெளியே சொன்னால் நீங்கள் கலைக்க சொல்லிடுவோமோ என்னமோன்னு சொல்லிட்டு அவள் இவ்வளோ நாள் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே மறைச்சி வச்சுட்டு இருந்திருக்கா அப்படிங்கிற உண்மையை கேட்டுட்டு நாலு பேர் ரொம்ப அழுகிறாங்க. அப்புறம் பாரதி வந்துட்டு அஞ்சலிக்கு அகிலனுக்கும் ஒன்றுமே இல்லை, ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னே எல்லாத்துக்கும் சந்தோஷமாயிருது. அப்புறம் போய் அகிலனையும் அஞ்சலியும் பார்க்குறாங்க. அகிலன் நல்லாயிராரு, அஞ்சலி பெட்டில் படுத்துட்டு எனக்கு பிரசவம் பார்த்தா அந்த குழந்தை அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கண்ணம்மா இருந்துட்டு இப்போ தான் அவங்க வெளியே போனாங்க, இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அஞ்சலி அவங்க மட்டும் கரெக்டான டைமுக்கு வரலைன்னா எனக்கு என்ன இருக்குமோ தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க பேசிகிட்டே இருக்காங்க. இதோட இன்றைக்கி எபிசோடு வந்து முடியுது. நாளைக்கு என்னாகும்னு தெரியல. நீங்கள் பாரதி கண்ணம்மாவோட ஃபேன்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பாரதி கண்ணம்மாவோட டெய்லி ரிவ்யூ இந்த சேனலில் போடப்படும். வச்சு உன்னை ட்ராக் பண்ண முடிஞ்சது.